ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து லட்டு செய்ய போறேங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோல கொஞ்சம் போல் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவை கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை பூந்திகளாக பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பூந்தி பொறிச்செடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போது பூந்தி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை, இந்த பூந்தி செய்கிறதுக்காகவே வந்து பாத்திரக்கடைகளில் பூந்தி கரண்டினும் விற்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தியே இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படியே விடுது பாருங்கள் அழகாக. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்ச் அடுத்தடுத்த பேட்சில் நம்ம இதே மாதிரி தேய்க்கிறப்போ இந்த ஜல்லிக்கரண்டியை நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு போட ஆரம்பிக்கணும். இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் லைட்டாக அடங்கட்டும். ரொம்ப முருகலாக வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு இருக்கிறப்பவே எடுத்துக்கணும். அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். வேகட்டும். பாருங்க, எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் குறகுறப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையட்டும், அப்படியே பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு விறகில் அதில் டிப் பண்ணிக்கிட்டு எடுத்து இங்கே பாருங்கள், இப்போ பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் வருது பாருங்கள்.
வருதுங்களா? இதுதாங்க ஒரு கம்பி பதம் வருது பாருங்க. இவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வெனிலா எசன்ஸ், இதை ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் லட்டோட ஃப்ளேவரு. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு இதில் பொறிச்சு வச்ச பூந்திகளை போட்டு ஊற வச்சிடலாம். ஆறட்டோன்னு நட்டுகளை நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூந்திகளை இதில் சேர்த்துட்டு அடுத்து நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஸ்டவான் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் முந்திரியை சேர்த்துக்கலாம். இதோட திராட்சைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். இதோட நாம் தூள் பண்ண இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா அடுத்தி உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடிச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற உருண்டைகளும் பிடிச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுத்து நாம்ளும் சாப்பிட்றப்போ அதோடய சுவையே தனியாக இருக்கும். நான் செஞ்ச அளவுகள் மாதிரியே நீங்களும் அளவுகள் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பூந்தி லட்டு செய்கிறதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.